வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னடத்தில் ஒரு பத்து வார்த்தை பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை நம்ம எப்படி வசிப்போம் இது வந்து ஆ ஆ ஆஷ் ஆகாஷ் ஆகாஷ்னா அடுத்து வந்து வெளியே போகிறது இது வெளியே என்னது ஓ ரகே கே இது மூணாவது கே கே அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம் அடுத்த ஐ வ ஐவ ரூ அப்படின்னா அஞ்சு பேர் அஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்து ஏ இது என்னது ஏ டி ஏடி அப்படின்னா நண்டு நம்ம டாடா டிடியில் பார்த்துருவோம் ஏடி இந்த ட வந்து மேலப்படி சுற்றணும் அப்படின்னா டி அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து ஏ நீ ஏனி அப்படின்னா ஏனின்னு அர்த்தம் இது வந்து நண்டுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து க க ட லூ கட லு ஸோ கடல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து க அப்படின்னா கவனி லிசன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா கரு அப்படின்னா கழுகு அப்படின்னு அர்த்தம் அடுத்து த தல்லேருங்க ல அப்படி போட்டு இது போட்டு தல்லே அடுத்து ம கு மகு இது பாருங்கள் க மூணாவது கல இங்கே இப்படி யூ மாதிரி போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ம இது நம்மளுக்கு கிடையாது இந்த மாதிரி யூ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ரூ ஐ வ ரூ ஸோ இது கு ஸோ கு ஸோ மகு மகு அப்படின்னா குழந்தைன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் ச நடு தனியாக எழு நம்ம வந்து போர்டில் எழுதணும் இப்போ நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோமா ரூ இந்த இதுக்கு இப்படி போட்டால் ரூ ஸோ நீங்கள் இதை வந்து இது இந்த பாருங்கள் இது போட்டால் டூ டே இப்படி போடுவோம் இந்த இந்த இது போடுவோம் இல்லை டூ பாருங்கள் இது டூ இது டி சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் சொன்ன வீடியோவை திரு திருடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்